அரசாங்கம் தன்னுடைய வர்த்தமானியிலே உள்ளூர் நிலுவை படகுகளை தடை செய்வதாக தெரிவித்திருந்த போதிலும் அரசாங்கம் சட்டமூலம் கொண்டு வந்து 6 மாதங்கள் கடந்துள்ள சூழ்நிலையில் கூட இன்னும் அந்த சட்டமூலத்தை நடைமுறைப்படுத்துவதில் பின்னடித்து வருகின்றது. இதைவிட வடக்கின் அபிவிருத்தி தொடர்பில் அரசாங்கம் பேச்சளவில் மட்டுமே கூறுகின்றது ஒழிய நடைமுறையில் அரசாங்கம் இவற்றில் எதையுமே சாதித்ததாக தெரியவில்லை. குறிப்பாக வடக்கு தமிழர்களை இந்த அரசாங்கம் ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்துவது போன்றே எங்களுக்கு தென்படுகின்றது. இந்த விடயத்தில் அரசாங்கம் ஒரு கரிசனையோடு செயற்பட வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த மக்கள் பல்வேறு துன்பங்களையும் துயரங்களையும் சந்தித்த போதும் இந்த அரசாங்கம் இந்த மக்களுக்குரிய எந்த ஒரு மாற்று நடவடிக்கையையும் இதுவரை ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. குறிப்பாக எங்களுடைய சம்மேளன கட்டிடம் கூட இடிந்து விடுகின்ற நிலைமையில் இருக்கின்றது. நாங்கள் இந்த அரசாங்கம் நடைமுறைக்கு வந்த பின்னர் பல தலைவர்கள் அமைச்சு சந்தித்து இது தொடர்பில் அமைச்சருக்கு எடுத்துரைத்திருக்கின்றோம். ஆனால் அமைச்சு இதுவரை எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை.